சிறந்த வழிகளில் வந்து ஆண்களுக்கு ஃபெர்டிலிட்டி வரும் சார். ஆல்கோஹால் வந்து ரொம்ப ஜாஸ்தி அளவு கடந்து எடுத்துக்கிறது, தினசரி ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறதுனால கூட வரலாம். விரைவாதம் விரைவீக்கம் ரெண்டு பிரச்சனையினாலையுமே எந்த ஒரு தவறும் செய்யாதவங்களுக்கு கூட ஸ்பெர்ம் வந்து இயற்கையாகவே உள்ளே இல்லாமல் அது வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆனால வெளியே வந்து கவுண்டில் வந்து காமிக்காது, அவங்களால கன்சீவ் ஆக வைக்க முடியாது. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்து ஹீட்டில் ரொம்ப நேரம் இருக்கவங்களுக்கு, இந்த பேக்கரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். லெஃப்ட் சைடில் தான் வந்து பொதுவாகவே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து கம்பைண்டாக கூட இருக்கலாம், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து கிரேட் 1 போட்டிருப்பாங்க, ரைட் சைடில் வந்து கிரேட் 2 போட்டிருப்பாங்க, அல்லது கிரேட் 3 போட்டிருப்பாங்க. எந்த வகையான கிரேடாக இருந்தாலும் சொல்லி நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுத்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க விதைப்பையில் வரக்கூடிய அந்த வெரிகோஸ் நோய்க்கு வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் சித்தால வந்து ஒரு மூலமையான தீர்வு இருக்குது அப்படின்ட்டு. பட் அந்த சித்தால மெடிசன் அப்படின்னு போகும்போது எவ்வளோ காலத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? அதாவது பொதுவாக நம்ம சொல்கிறது நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, அதாவது சித்தானாலே ரொம்ப டியூரேஷன் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அது வந்து கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெரிகோசில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் என் பேஷண்ட் வரவங்களே சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பைல்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு, எனக்கு இப்போ வெரிகோசில் வந்திருக்கு. சித்தால வந்து இந்த விந்தணுக்களுக்கு தான் வந்து சித்தர்கள் வந்து நிறைய மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆசியோஸ்பர்மியா இருந்தாலும் சரி, ஒலிகோஸ்பர்மியா இருந்தாலும் சரி, எந்த வகையான ஸ்பெர்மில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம பழைய ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கிராஜுவலாக ஒரு 20 days 30 days கழிச்சு அவங்க வந்து டெஸ்ட் பார்க்கும்பொழுது. சார், பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்க நிறைய பேர் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க வித் ஆல்கஹாலோட. ஸோ இதனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும்? கால் பண்ணி திடீர்னு 11 o'clock வந்து, சார் இந்த மாதிரி தெரியாமல் வயக்ரா ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நெஞ்சு படப்படப்பாக இருக்குன்னு வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் கேட்கும்பொழுது இது எத்தனை நாளாக எடுத்துட்டுருக்கீங்கன்னா, நான் ஒரு 10 days எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, தொடர்ச்சியாக இதை எடுத்துக்கும்பொழுது என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஹார்ட் ஸ்பெர்ம் வந்து தொடர்ச்சியாக விரயம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பாடியும் வீக் ஆகும். இது மெயினாக வந்து அவங்களுக்கு இந்த முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரதுக்கும். கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மிஷினரி லைஃப் ஆகட்டும், நாம் எடுத்துக்கிற ஃபுட் ஹேபிட்னாலையும் சரி, 10 out of 8 ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஃபெர்டிலிட்டி பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனையினால நிறைய பேர் திருமணம் பார்க்கலையும் சரி, பொண்ணு பார்க்கலையும் சரி, அந்த வாழ்க்கையே சரி, என்னடா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கு இருக்கிற இந்த ஃபெர்டிலிட்டி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சித்தாயு ஹெல்த் கேர் கிளினிக்கினுடைய சித்தா டாக்டர் குரு அவர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். உங்களை சந்திச்சல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வாழ்கிற அந்த மிஷினரி லைஃப் ஆகட்டும், ஃபுட் ஹேபிட்னால ஃபெர்டிலிட்டி வருது அப்படின்னு. இதை தவிர்த்து வேற எந்தெந்த வழியில் வந்து ஆண்களுக்கு ஃபெர்டிலிட்டி வருது சார்? பொதுவாகவே எல்லாத்துக்குமே வர இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக, அதாவது ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆல்கோஹால் வந்து ரொம்ப ஜாஸ்தி அளவு கடந்து எடுத்துக்கிறது, தினசரி ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறதுனால கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த வெரிகோசில் எனப்படுகிற பிரச்சனை வந்து வருது, அதாவது இந்த விரைவாதம்னு சொல்கிறோம் இல்லையா, விரைவாதம் விரைவீக்கம் ரெண்டு பிரச்சனையினாலையுமே எந்த ஒரு தவறும் செய்யாதவங்களுக்கு கூட இந்த ஸ்பெர்ம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இயற்கையாகவே உள்ள இல்லாமல் அது வந்து உள்ள ப்ரொடியூஸ் ஆனால வெளியே வந்து கவுண்டில் வந்து காமிக்காது, அவங்களால கன்சீவ் ஆக வைக்க முடியாது. அது வந்து யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தெரியறதில்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் செல்ல செல்ல, ஒரு திருமணம் ஆகி ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது கன்சீவ் ஆக வைக்க முடியல, அல்லது வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகும்பொழுது அவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துருவாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும், சரி எதுக்கும் இது ஒரு வாட்டி ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து மருந்துகள் கொடுத்தாலும் ஸ்பெர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறமா அதான் புரியும், ஒரு டாப்லர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிகோசில் கிரேட் 1 இருக்குது, கிரேட் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஈவன் நிறைய பேர் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. சர்ஜரி பண்ணாலும் நிறைய பேத்துக்கு இது வெரிகோசில் எனப்படுகிறது, ஸ்க்ரோட்டமில் வர்றது வந்து திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். வெரிகோசில் என அதாவது வெரிகோசில்னா ஒன்றுக்குமே கிடையாது, இந்த நம்ம காலில் வர மாதிரியே தான் இந்த நரம்பு சுருள் தான் வந்து வெரி ஸ்க்ரோட்டமில் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்க்ரோட்டம் வெரிகோசில்னு வந்து சொல்கிறோம். இது வந்து கிரேட் வைஸாக பிரிக்கிறாங்க, அதாவது கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 பிரிக்கிறாங்க. இதில் வந்து கிரேட் 1, கிரேட் 2 வந்து வெளியே தெரியாது,
பொது வெளியே வந்து ப்ரொட்ரூடராக தெரியாது. ஆனால் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நரம்பு வந்து வீக்கமாக தெரியும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரொம்ப பெயின் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஆனால் கிரேட் ஒன் கிரேட் டூவில் உள்ளேயே சைலண்ட்டாகவே இருக்கும். ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இது வெரிகோசில் இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ வெரிகோசில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சித்தா மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுக்கு எந்த வகையான ஆப்ரேஷனுமே தேவையில்லை. ஈவன் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் எந்த வகையான கிரேடாக இருந்தாலும் நம்ம மெடிசின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா, அதாவது வீக்கர் இருந்துச்சுன்னா அதாவது கிராஜுவலாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் மெடிசன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்படியாக உள்ளே வந்து பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக ஏற்பட்டு, அதாவது வெரிகோசிலில் வந்து என்ன ஆகும்னா அந்த ஹார்ட்லேருந்து போகக்கூடிய பிளட் வந்து பொதுவாகவே அது வந்து பியூரிஃபை ஆகி திருப்பியும் அது வந்து அதாவது இம்பியூர் பிளட் வந்து திருப்பியும் போகும். ஆனால் இந்த வெரிகோசிலில் வந்து அது அங்கேயே தங்கிடும், திருப்பி வந்து ஹார்ட்டுக்கு போகாதனால அந்த வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அந்த இம்பியூரிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால டெம்பரேச்சரும் ஜாஸ்தி ஆகி அதுக்கப்புறமா அந்த ஸ்பெர்மும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அந்த இடத்துல கம்மியாயிரும். இதுதான் வந்து வெரிகோசில். இதை பற்றி பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து டாக்டர் எனக்கு இது வந்து வெளியே சொல்றதுக்கே பயமா இருக்கு, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க, எனக்கு மித்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணால் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆனால் அந்த இடத்துல பண்ணும்போது எனக்கு ரொம்ப வலிச்சுது, லாஸ்ட் டைம் நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது திருப்பி ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் கூட பயந்துக்கோங்க. ஏன்னா மற்ற எந்த இடத்துல பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு ஸ்க்ராட்டமில் வந்து யாருக்கு எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஏற்பட்டால் கூட பயம் ஏற்பட்டுரும். அதாவது அந்த உயிர் உற்பத்தி ஆகக்கூடிய பகுதியில் ஏதாவது தொந்தரவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பொதுவான அளவுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அடிபட்டு இருந்தாலும் சரி, அதாவது சின்ன வயசில் வந்து அடிபட்டுருக்கும், இப்போ சைக்கிளில் போகும்பொழுது ஏதாவது கீழே விழுந்திருப்பாங்க, அப்போ வந்து விதைப்பையில் வந்து அடிபட்டுருக்கும், அதுக்கப்புறம் ஈவன் பால் ஏதாவது பட்டிருந்தனா கூட அப்படியே விட்டுருவாங்க, அதாவது பெயின் கில்லர் சாப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து சரியாயிரும் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு வந்து எப்பயாவது பெயின் வந்துச்சுன்னா அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சோ அல்லது வந்து பால் பட்டதுனால தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும், அதாவது வீக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி பெயின் திடீர்னு நைட் டைமில் வந்து நிறைய பேருக்கு பெயின் ஏற்பட்டுரும். ஏற்பட பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப பயம் எடுத்து உடனடியாக ஆப்ரேட் பண்ணி ஈவன் ஒன் சைடு இது கூட ஒன் சைடு அந்த டெஸ்டிஸ் கூட ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கூட போயிடுவாங்க. அதனால யாருக்காவது இந்த மாதிரி விதைப்பையில் வந்து யாருக்காவது இந்த மாதிரி எப்பயாவது அடிபட்டுச்சுன்னா உடனடியாக ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா இந்த நிறைய பேர் வந்து இப்போ சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி நிற்கிற பொசிஷனில் வந்து ஒர்க் அவுட் அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு அதனால தான் வந்திருக்குன்னு நினைப்பாங்க. அது உண்மை தான். எப்படி வந்து காலில் வந்து நரம்புகள் வந்து சுத்துதோ அதே மாதிரி இந்த வெரிகோசில் வர்றதுக்கான ஸ்க்ராட்டமில் வர்றதுக்கான ரீசனும் அதே தான். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்து ஹீட்டில் ரொம்ப நேரம் இருக்கவங்களுக்கு, இந்த பேக்கரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஹீட் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால் யாராவது இந்த மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னா நீங்கள் தொழிலை விடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து அந்த ஹீட் பாடி ஹீட்டை வந்து முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெரிகோசில் வந்து மேக்ஸிமம் லெஃப்ட் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாகவே வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து அந்த வெயின்ஸ் வந்து நிறையா இருக்க, அதாவது லாங்கஸ்ட் வெயின்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் தான் வந்து பொதுவாகவே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து கம்பைண்டாக கூட இருக்கலாம், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து கிரேட் ஒன்னு போட்டிருப்பாங்க, ரைட் சைடில் வந்து கிரேட் டூன் போட்டிருப்பாங்க, அல்லது கிரேட் த்ரீன்னு போட்டிருப்பாங்க. எந்த வகையான கிரேடாக இருந்தாலும் சொல்லி நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக சில அப்ளிகேஷன் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீக்கம்லாம் குறைஞ்சி உங்களுக்கு திருப்பியும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த வெரிகோசில் வந்து பார்க்காம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஆசோஸ்போமி எனப்படுகிற நிலை ஏற்படும், அதாவது விந்தே வந்து இல்லைன்னு வந்து ரிப்போர்ட்டில் வந்துடும். அப்படி இருக்க பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு வெரிகோசில் கிளியர் பண்ணிட்டு நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது நீங்களே ரிப்போர்ட்டில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க விதைப்பையில் வரக்கூடிய அந்த வெரிகோஸ் நோய்க்கு வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் சித்தால வந்து ஒரு மூலமையான தீர்வு இருக்குது அப்படின்ட்டு, பட் அந்த சித்தால மெடிசன் அப்படின்னு போகும்போது எவ்வளோ காலத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? அதாவது பொதுவாக நம்ம சொல்கிறது நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, அதாவது சித்தானாலே ரொம்ப டியூரேஷன் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அது வந்து கிடையவே கிடையாது. ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் மற்ற மருத்துவத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் எடுத்துக்காட்டாக ஒரு டயபெட்டிஸ்க்கு நீங்கள் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலோ அல்லது தைராய்டுக்கு நீங்கள் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிங்களோ, எந்த வகையான பிபிக்கு நீங்கள் மாத்திரைகள் எடுத்துட்டிங்கனாலோ அதில் தான் வந்து காலமாக நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. என்னென்னா அப்போதைக்கு உங்களுக்கு வந்து நோய் குறையும் ஒழிய நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்காமல் விட்டிங்கன்னா திருப்பி பிபியோ சுகரோ அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஆனால் சித்தா பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மண்டலம் ஒரு 20 டேஸ் அல்லது வந்து 48 டேஸ் அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறத அளவுப்படி எடுத்துக்கும் பொழுது நிரந்தர தீர்வு அதுதான்
இதோட அடிப்படையே. சித்தானா வந்து டைம் டியூரேஷன் வந்து அதிகமாகும்னு வந்து கான்செப்டே கிடையாது. அது வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது வந்து நான் 3 மந்த்ஸாக எடுக்கணும், 4 மந்த்ஸாக எடுக்கணும்னு ஒரு டைம் சொல்லும் பொழுது அதுக்குள்ளே வந்து அது கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கான சொல்யூஷன் சொன்னீங்க, பட் இருந்தாலுமே டெய்லி ஓடியாடி வெயிலில் வேகாத வெயிலில் வேலை பார்க்குற ஆண்கள் வந்து டெய்லி இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் விதைப்பையில் வந்து இந்த வெரிகோஸ் நோயெல்லாம் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுனாக்கா? அதாவது பொதுவாகவே இப்போ எல்லாருமே பைக் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ பைக் ட்ராவல் பண்ணும்பொழுது என்னாகும்னா அந்த சீட்டில் வந்து அப்படியே ஹீட்டில் பார்க் பண்ணியிருப்பாங்க, அப்படியே வந்து அந்த ஹீட்டில் அப்படியே ஜீன்ஸ் போட்டுட்டு அதே ஹீட்டில் அப்படியே உட்காந்துருவாங்க. அப்போ என்னாகும்னா கண்டிப்பாக அந்த விதைப்பையும் வந்து பாதிக்கும். அதாவது ஹீட் வந்து பொதுவாகவே கெடுதல் தான். அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கூலிங்காக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நல்லது. அந்தளவுக்கு பாடி வந்து கூலண்ட்டாக வச்சுக்கணும். எவ்ரி மண்டே அண்ட் வெனஸ்டே வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப சிறந்தது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஈவன் சாட்டர்டே கூட குளிக்கலாம். இந்த 3 நாளுமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் தூக்கம் வந்து ரொம்ப மஸ்ட். அதாவது நிறைய பேர் வந்து தூங்குறதே கிடையாது. நைட் ஷிஃப்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ஃபாரினில் வந்து டைம் அந்த டைமில் தான் லாகின் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 11 to 4 o'clock ஒர்க் பண்ணுவாங்க. 11 to 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அந்த சைக்கிள் வந்து மாறிடும். அதாவது என்னன்னா நம்ம பொதுவாகவே நம்ம இயற்கையை அடிப்படையாக வச்சு நம்ம பண்ணோம்னாலே எல்லாமே சரியாயிடும். இப்போ சூரியன் உதிக்கும் போது நம்ம எந்திரிச்சிடணும். மேக்ஸிமம் ஒரு 6 o'clock அல்லது 6:30 முடியலன்னா 7 o'clock எந்திரிச்சிட்டு நைட் வந்து ஒரு 11 o'clock உள்ள தூங்குறது நல்லது. அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த பயோ சைக்கிள் வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்படி இல்லாமல் காலையில் வந்து ரொம்ப நேரம் தூங்குறது அதில் நைட்டு வந்து ரொம்ப நேரம் கண் முழிச்சுட்டு இருந்தாலும் அப்படி வந்து என்னால் முடியவே இல்லை, எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் கண்டிப்பாக பார்த்தாகணும்னா அதுக்கு உண்டான தூக்கமும் தேவை. அது இப்போ காலையில் தூங்குறவங்களுக்கும் வந்து ப்ராப்பராக அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு 7 hours வந்து கண்டிப்பாக தூங்கிடணும். அப்படி தூங்கலைன்னா கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் டே ஒரு 2-3 days வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஈவன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் குறையும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கண் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது தூக்கம் அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் பயமாக இருக்கும். நிறைய பேர் வந்து தூங்குறது வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து தூக்கத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வராது. அதுக்கப்புறம் ஆரோக்கியமான உணவும் வந்து முக்கியம். அதாவது இந்த பொதுவாகவே இந்த வெரிகோசலுக்கும் சரி ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கும் சரி இந்த வாத பொருள்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதாவது உருளைக்கிழங்கு, மொச்சை, சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து சுண்டல், அந்த வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, அந்த இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து குறைச்சிக்கலாம், நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிழங்கு வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாதத்தை கண்ட்ரோல் பண்ணாங்கனாலே உங்களுக்கு வந்து கிராஜுவலாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த வெரிகோசலுக்கும் பைல்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. எப்படின்னா இப்போ பொதுவாகவே ஓவர் கான்ஸ்டிபேட்டடாக அதாவது தினசரி மலம் வந்து முக்கி முக்கி கழிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மலம் கழிக்கிற இடமும் அந்த விதைப்பையும் ஒன்றா தான் இருக்கும். அதாவது ஒரு கொஞ்சமான ஒரு 1 centimeter தான் கேப் இருக்கும். அப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி டெய்லியும் மலம் கழிக்கும் பொழுது கண்டிப்பாக விதைப்பையும் பாதிக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெரிகோசில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் என் பேஷண்ட் வரவங்களே சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பைல்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு, எனக்கு இப்போ வெரிகோசில் வந்திருக்கு, அதே மாதிரி வெரிகோசிலோட சேர்த்து பைல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்தே நான் பேஷண்ட் ஹிஸ்ட்ரி வச்சு சொல்கிறேன், அதே மாதிரி சித்தர்களும் இதே சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரு வாத நோய் தான். அதனால் பைல்ஸ் வந்தவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாருக்காவது பைல்ஸ் வந்திருந்தனாலும் அதுக்கு உண்டான மலமிளக்கியோ அல்லது வந்து மெடிசன் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வெரிகோசில் வந்தவங்களும் இது வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்டிக்கலை படித்தேன் சரி, அதில் என்ன போட்டுருச்சு அப்படின்னா இப்போ ஆண்கள் வந்து இரவு தூங்கும்போது தூக்கத்திலே வந்து விந்தணுக்கள் வந்து வெளியேறுது. அப்படி வெளியேறும் பட்சத்தில் வந்து ப்ராப்பராக அந்த பகுதியும் சரி அந்த விந்தணுக்கள் பட்ட அந்த ட்ரௌசர் ஃபேண்டையும் சரி க்ளீன் பண்ணாமல் திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பகுதிகளை வந்து ஒரு மாதிரி ரேஷஸாக வரும் அப்படின்ற மாதிரி போட்டுருச்சு. அந்த அரிப்பு அந்த ரேஷஸ் வந்து அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விரைப்பை வெரிகோஸ்க்கு வந்து வாய்ப்புகள் வருமா? அதாவது விரைப்பைக்கு வெரிகோஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் வந்து மற்ற ரேஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொதுவாகவே ஸ்பெர்ம் வந்து நைட்டில் வந்து அந்த பிளட் வெட்டிங் மாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னா அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி தான் ஏற்படும். ஒரிஜினல் ஸ்பெர்ம் வந்து அந்த திக்னஸ்ஸெல்லாம் வராது யாருக்குமே அதிகமாக. ஆனால் வந்து நேச்சுரலாக வர்றது வந்து மந்த்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் வந்து வரலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் தப்பு. அதே மாதிரி வந்து அது ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸ்லேயோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதை செக் பண்ணி நீங்கள் நிறைய பேர் தெரியாமல் அப்படியே நெக்ஸ்ட் டேவும் போட்டுக்குவாங்க. அப்படி வந்து போடக்கூடாது. போட்டாங்கன்னா நிறைய ஸ்கின் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து லிக்விட் மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க, சில பேர் வந்து அது திக்னஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. எங்களுக்கு அதாவது இது வந்து பொதுவாகவே ஒரு 15 இயர்ஸ் அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போது ஒரு பசங்க வந்து நல்லா
என்ன சொல்றது ஆணாக மாறும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணா எப்படி வந்து ஸ்பெர்ம் இருக்குமோ, அதாவது அப்ப நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஷா தான் இருக்கும், ஒயிட் டிஷா தான் இருக்கும், திக்கா இருக்கும், அதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு இது. ஆனால் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, அதுக்கப்புறமா வந்து ஆல்கஹால் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறனால, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட்றதுனால அது அப்படியே மாறி ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆகும்னா சில வகையான ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து நைட்டில் வெளியாயிரும். அதனால வந்து அந்த வகையான ஃபுட்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெர்ம் வந்து எப்பவுமே வந்து திக்காக இருக்கிறது நல்லது. சில பேர்த்துக்கு வந்து லிக்விடிட்டியாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நீத்து போனதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிக்விடாக இருந்துச்சுன்னா அந்த மோட்டிலிட்டி மார்ஃபாலஜியில் வந்து கண்டிப்பாக இருக்காது. இப்போ அந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற அந்த ஸ்பெர்ம் வந்து திக்காக ஆக்கிறதுக்கு இன்டேக் எந்த மாதிரி எடுத்துக்கணும்? இன்டேக் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹீட் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய சாப்பிட்லாம். இதெல்லாம் எடுத்துட்டு நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணாங்களே சரியாயிரும். ஆனால் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் எடுத்துகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அதை வித்ட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிராஜுவலாக வந்து ஸ்பெர்ம் திருப்பியும் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி ஒரு நல்ல சில பேர் வந்து இந்த கான்செப்ட் வச்சுருக்காங்க, டாக்டர் நான் வீக்லி ஒன்ஸ் தான் குடிக்கிறேன், ஆனால் வந்து ரொம்ப நிறைய குடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவுமே தவறு தான். ஒரு லிமிட்டடாக எடுத்துக்கிட்டாங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் வந்து தொடர்ச்சியாக ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரிங்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்லா ஃபுட்டு இன்டேக்லாம் நல்லா எடுத்துக்கணும் சாப்பிட்டுட்டு, இது தவிர்த்து நம்ம சித்தாயோ ஹெல்த் கேரில் வந்து இதுக்கு மெடிசன் இருக்கா? கண்டிப்பாக சித்தாவில் வந்து இந்த விந்தணுக்களுக்கு தான் வந்து சித்தர்கள் வந்து நிறையா மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து உயிரை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம், அதனால் இதுக்கு வந்து எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது. எல்லா நோயோட இந்த விந்தணுக்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் இருக்குது. ஈவன் ஆசோஸ்போமியாக இருந்தாலும் சரி, ஒலிகோஸ்போமியாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ஸ்பெர்மில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம பழைய ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கிராஜுவலாக ஒரு 20 days 30 days கழித்து அவங்க வந்து டெஸ்ட் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 1 week வந்து செக்ஷுவலி ஆப்சன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்கணும். நிறைய பேர் இந்த தப்பும் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து முந்தின நாள் நைட்டு போய் செக்ஸ் வச்சுருப்பாங்க, அல்லது வந்து மாஸ்டர்பேட் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் டே போய் ஸ்பெர்ம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து கவுண்ட் வந்து கம்மியாக தான் காமிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு எந்த வகையான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்காக நீங்கள் போய் ரிப்போர்ட் எடுத்தாலும் ஒரு 1 week to 10 days வந்து ஆப்சன்ஸாக இருந்து ஒரு செக்ஷுவலி ஆப்சன்ஸாக இருந்து அதுக்கப்புறமா போய் டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுய இன்பம் பண்ணுறதுல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்கு. கண்டிப்பாக ஒருத்தவங்க என்ன சொல்லுவேன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும், சில பேர் வந்து இல்லை டாக்டரே சொல்லியிருக்காங்க மாதத்தில் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணலாம், அது வந்து கவுண்ட் திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுய இன்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாஸ்டர்பேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வேரி ஆகுது. இது வந்து சித்தர்களை அடிப்படையாக வச்சு நான் சொல்கிறது என்னென்னா, ஈவன் இன்டர்கோர்ஸாக இருந்தாலும் சரி, மாஸ்டர்பேஷன் அதாவது மாஸ்டர்பேஷன் வந்து அவங்க தவறுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இன்டர்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 2x வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகும்பொழுது உடல் வந்து பலவீனமாகும், அதாவது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா. ஆனால் வந்து இந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். மாஸ்டர்பேஷனை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 1 or 2க்கு மேலே போகிறது வந்து கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல அவங்களுக்கு வந்து நர்வ் வீக்னஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்க நிறைய பேர் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க வித் ஆல்கஹாலோட. ஸோ இதனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும்? அதாவது நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க. இப்போ என்னென்னா ஒருத்தர் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்பொழுதே இறந்துட்டார், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்கள வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனாலையோ அல்லது ஆல்கஹால் எடுத்துகிட்டு இந்த வயக்ரா போன்ற மெடிசன் எடுத்துக்கிறதுனால இறந்துடுறாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த மெடிசன் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பீனிஸில் தான் வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகுனா மற்ற பகுதிக்கு வந்து ஈவன் ஹார்ட்டுக்கே வந்து பிளட் வந்து ப்ராப்பராக போகாதனால நிறைய பேர்த்துக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தெரியாது, ஃபஸ்ட்டு பால்பிட்டேஷன் மாதிரி படப்படப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் ஈவன் என்கிட்ட பேஷண்ட்டாக வரவங்க கூட கால் பண்ணி திடீர்னு 11 o'clock வந்து சார் இந்த மாதிரி தெரியாமல் வயக்ரா ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நெஞ்சு படப்படப்பாக இருக்குன்னு வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் கேட்கும்பொழுது இது எத்தனை நாளாக எடுத்துட்டுருக்கீங்கன்னா நான் ஒரு 10 days எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் வீக்னஸும் ஏற்படும், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை எடுத்துக்கும் பொழுது என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் போதுமான அளவுக்கு இயற்கையான உணவு முறைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த இன்டர்கோர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இப்போ சின்ன வயசில் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயம் இருக்கும், எனக்கு வந்து வீட்டில் கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணால் அந்த மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா, கல்யாணம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
அவங்க உங்ககிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுங்கன்னு கேட்டா உங்களுடைய சித்தாயோ ஹெல்த் கேர் கிளினிக்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? அதாவது இப்ப தவறு பண்றவங்களுக்கும் சரி தவறு பண்ணாதவங்களுக்கும் சரி பயம் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. எப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிருக்கலாம், ஒருத்தர் வந்து ஆல்கோஹால் அடிக்ட் ஆயிருக்கலாம், ஒருத்தர் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணாம நான் மாஸ்டர்பேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன், ஈவன் நான் வந்து எந்த ஒரு ஸ்மோக்கும் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்கும் நான் பண்ணதில்லை, அதனால இதுல அடிக்ட் ஆயிருக்கேன். அதாவது ஏதோ ஒரு அடிக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக ஸ்பெர்ம் வந்து பாதிக்குது. அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த மாஸ்டர்பேஷனில் அடிக்ட் ஆனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பலவீனமாகவே இருப்பாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது, தனிமையிலே இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இப்போ வந்து ஒரு யாராவது கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவங்க மட்டும் ஒரு ரூமில் தனியாக அடைஞ்சு கிடப்பாங்க, வெளியே வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. அதே மாதிரி யார்கிட்டையாவது போய் பேசணுன்னாலும் ரொம்ப படபடப்பாக இருக்கும், அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி உள்ள பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து திருமணம் நிறைய பேர் வந்து திருமணத்தை வந்து தள்ளி போட்டே போவாங்க, எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டாங்க. என்னன்னு கேட்டோம்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர், நான் இந்த மாதிரி என்னால் வந்து ஒய்ஃப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானே தெரில, நான் வந்து ரொம்ப நாளாக மாஸ்டர்பேஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் வந்து ஒரு பொண்ணை வந்து வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்காமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஈவன் அப்படிப்பட்ட பேஷண்ட்டுமே சரி, நம்ம வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது கிராஜுவலாக ஒரு 6 months டைம் இருந்தால் போதும், அதுக்குள்ளவே சரியாயிடும். அதுக்காக வரி பண்ணி ரொம்ப மேரேஜை வந்து ரொம்ப தள்ளி போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த மாஸ்டர்பேஷன் அடிக்ட் ஆனவங்க அப்படியே மேரேஜ் பண்ணாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர்கோர்ஸ்லேயே ஈடுபடுறது கிடையாது. ஈவன் ஒய்ஃபோட இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணாலும் சரி, இன்டர்கோர்ஸ் பண்ணாமல் அவங்க வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுற பேஷண்ட் கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால் மாஸ்டர்பேஷன் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிப்பாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது. அதனால் பொதுவான அளவுக்கு அதை வந்து வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப அவசியம். ரொம்ப முடியல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ நீங்கள் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு அதை வந்து ஹெல்த்தியாக நீங்கள் மாற்றிக்காத நல்லது. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்புறம் வந்து விதைப்பிலை ஏற்படுற அந்த வெரிகோஸ், ஸோ இது சம்மந்தமாக நம்ம கிளினிக்கோ சித்தாக்கோ போனாலும் வச்சுக்கோங்களேன் ஃபீஸ் ரொம்ப பிடிங்கிடுவாங்க, வந்து லைஃப் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய அந்த சித்தாய் ஹெல்த் கேரில் வந்து சாமானிய மக்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதாவது நம்மளோட மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஒரு கம்மியான ரேட்லேருந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு வேணால் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து உடனடியாக யாரோட என்ன சொல்கிறது யாருக்குமே அந்தளவுக்கு நான் நீங்கள் மற்ற மருத்துவத்தில் பண்ணுற மாதிரி லட்சக்கணக்கில் செலவாக போகிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆகும். அதே மாதிரி வந்து ஆரோக்கியமானதும் கூட எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே சரி செஞ்சுக்க முடியும். அந்த ஆண்களுக்கு விதைப்பையில் அந்த வெரிகோஸ் நோயை பொறுத்த வரைக்கும் இந்தந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம், அதை வந்து அந்த முளையிலே கிளி ஏறிலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலான்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? அதாவது பொதுவாகவே இந்த வெரிகோஸ் ஸ்க்ராட்டம் வெரிகோசில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரும், அது லெஃப்ட் சைடு ஸ்க்ராட்டமில் வந்து ஏற்படும். லெஃப்ட் சைடில் ஏதாவது பெயின் எப்பயாவதோ அல்லது வந்து ப்ரிக்கிங் ஊசி குத்துற மாதிரி வலி இருந்துச்சுனாலும் உடனடியாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் டாக்டர் ஸ்கேனோ அல்லது வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனோ நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா இந்த வெரிகோசில் வந்து ரெஸ்ட் எடுத்தால் ஈவினிங் வந்து பெயின் வரும்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேருந்து சாயந்தரம் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெயில் இருந்தாங்கன்னா ஈவினிங் வந்து பெயின் வரும், அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சுவாங்க, அதை பெயின் கில்லர் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சுவாங்க, அதுக்கப்புறமா சரியாயிடும். எப்போ வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியானாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதனால் ஏதாவது லைட்டாக எட்டிக்காவது பெயின் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்களே உங்களை செக் பண்ணி அதுக்கப்புறமா அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போது வயதுக்கு அதிகமான பெண்களோட ஒரு பையன் உடலுறு வச்சுக்கும் போதும் சரி, சேஃப்டி இல்லாமல் பண்ணும்போது சரி, அவங்களுக்கு வந்து இந்த விதைப்பையில் அந்த வெரிகோஸ் இல்லை விதைப்பை சம்மந்தமாக எதனா பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பொதுவாகவே இது வந்து அந்த காலத்துலேருந்து இது ஒரு மித்தாகவே சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து நிறைய என்ன சொல்கிறது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப அளவுக்கு அதிகமான பெண்கள் கூட வந்து உடலுறு வைக்கிறது கூடாதுன்னு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட அந்த சூடு அதாவது கருப்பை சூடு வந்து இந்த ஜென்ஸுக்கும் பாதிக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறதுனாலும் சரி உடலுறுவில் இருக்கிறனாலும் சரி ஒரு யங்கர் உமனோட பண்ணுறது நல்லது. நிறைய பசங்க வந்து அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கிறேன்னா, மச்சான் நேற்று வந்து நான் மாஸ்டர்பேட் பண்ணேன்டா, முதுகு செம வலிடா, உடம்பு வலி, என்னால் எந்திக்கவே முடியல, ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் பேசிப்பாங்க. கண்டிப்பாக அதாவது என்னென்னா சித்தா கான்செப்ட் படி நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டு வந்து 7 stages கன்வெர்ட் ஆகி எண் ப்ராடக்ட் தான் வந்து ஸ்பெர்மா மாறுது. அதாவது சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலம். மூளைங்கிறது மூளையோட அந்த எலும்போட உள்ள இருக்க போன் மேரோ, அதுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்பெர்மா எண்ட் ப்ராடக்ட் தான் வந்து ஸ்பெர்ம். இது வந்து நான் நம்ம சித்தா கான்செப்ட் சொன்னோம்னா எல்லாருமே இப்படிலாம் கிடையாதுன்னு வந்து நவீன மருத்துவத்தில் சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் உண்மை.
நீங்க என்னதான் ஃபுட் வந்து ஆரோக்கியமா எடுத்துட்டு இருந்தாலும் சரி, அந்த ஸ்பெர்ம் வந்து இந்த எபிடெமிஸ் எனப்பட்ட ஒரு பகுதியில வந்து இருந்தா மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருந்தா மட்டும்தான் அந்த மோட்டிலிட்டி மார்ஃபாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் உங்களுக்கு ஃபுட் அப்சர்ப்ஷனும் வந்து ப்ராப்பரா இருக்கும், அந்த ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸ்பெர்ம் வந்து தொடர்ச்சியாக விரயம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பாடியும் வீக் ஆகும். மெயினா வந்து உங்களுக்கு இந்த முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சார், இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பான் மூவிஸ் பார்க்குறதும் ஒரு விதமாக காரணமாக அமையுது. ஏன்னா டோபமைன் வந்து அதிகமாக சுரக்குது, அதுக்கு நீங்கள் அடிக்டட் ஆயிடுறீங்க. அப்போ பான் மூவிஸில் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு லைஃப்பில் இருக்கீங்க, அதுவே ரியாலிட்டி லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் தோத்துறீங்க, இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மைங்களா? அதாவது கண்டிப்பாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக போன் மூவிஸில் பார்த்துட்டு இருக்கும்பொழுது, மாஸ்டர்பேட் பண்ணும்பொழுது, அதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து தாட் ப்ராசஸ் வந்து இருக்கும். ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தூண்டியிருப்பாங்க, ரொம்ப என்ன சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் திருமணம்னு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து நேச்சுரல் செக்ஸ் ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸாகவும் இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து பான் மூவிஸில் பார்த்ததை வந்து இதில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனாலே நிறைய பேர் இப்போது நிறைய பேருக்கு வந்து இதனால் பிரச்சனைகள் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. எப்படின்னா, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பான் மூவிஸில் வரதெல்லாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி கேஸே அந்த மாதிரி ஃபைல் பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இது வந்து சைக்காலஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆயிடுறாங்க, அதே மாதிரி வந்து செக்ஷுவல் லைஃப்லேயும் வந்து ரொம்ப அதில் எதிர்பார்த்த அளவுக்கு நான் ஹாஃப் அன் ஹவர் பண்ணோம், ஒன் ஹவர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால உடல் ரீதியாகவும் பாதிச்சிடறாங்க, மன ரீதியாகவும் பாதிச்சிடறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், 10 to 8 ஆண்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. சில பேர் வந்து டாக்டர் கிட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு வந்து கியூர் பண்ணேன்னு பூரண சரணாகதி அடைஞ்சாங்க. சில பேர் டாக்டர் கிட்டே போய் சொல்லணுமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நானே பாத்துக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இதுமே பண்ணாம சைலண்டா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் என்ன காரணத்துக்கு டாக்டர் கிட்ட வந்து அவங்க பிரச்சனை வந்து கியூர் பண்ணிக்கணும் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ எல்லாருமே ஓப்பன் அப்பா இருக்கணும். அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும் பொழுது அது வந்து அப்போதைக்கு நல்லா இருக்கும், அவங்க வந்து க்ளோஸ்டா வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு மேரேஜுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்து விடும். அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது இது பெரிய பிரச்சனைன்னு இல்லைன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வெளியே சொல்றதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுறாங்க. அது வந்து கூச்சப்படவே தேவையில்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு குழந்தையோ ஒரு உயிர் கொடுக்குற ஒரு விஷயம். அதனால வந்து உங்கள் லைஃபே இதுதான் ஒரு ஒரு கட்டத்தில் புரிய வரும். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸாவோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் ஓப்பனாக நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டையோ அல்லது அம்மா கிட்டையோ நீங்கள் வந்து சொல்லி, அவங்க ஈவன் நான் என்னோடய பேஷண்ட்டே நிறைய பேர் வந்திருக்காங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவே கூட வந்து எனக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக, கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க, சில பேர் ஓப்பனப்பாக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆண்களுக்கு மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம், இந்த ப்ராப்ளம் பெண்களுக்கும் இருக்குமா? அதாவது இன்ஃபர்டிங்கிறது எல்லா ஈக்குவல் ஜெண்டர்னே சொல்ல முடியும், அவங்களுக்கும் சில வகையான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதில் பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடியது வந்து இந்த பிசிஓஎஸ், அதாவது பிசிஓடி அப்படிங்கிற சொல்லப்படுகிறது வந்து நிறைய பேத்துக்கு, இப்போ எப்படி வந்து வெரிகோசில் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கோ அதே மாதிரி பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனை வந்து பெண்களுக்கு வந்து நிறையா இருக்குது. பிசிஓடி எனப்படுகிறது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ், அதாவது குரூப் ஆஃப் சிம்டம்ஸாக வர்றதுனால வந்து சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். பிசிஓஎஸ் பிசிஓடி ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து எப்படிலாம் ஏற்படுதுன்னா, இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன வயசில் பூப்பு அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் வரலினா உடனடியாக போய் அவங்க வந்து ஹார்மோனல் பில்ஸ் சாப்பிட்றது, அதாவது 21 days பில்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது என்னாகும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து அவங்களுக்கு வந்து எக் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு லைஃப் ஸ்பேனில் வந்து நடக்கும். அப்போ வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக பில்ஸ் எடுத்துக்கும் பொழுது அவங்க உடம்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த எக்ஸை வந்து சின்ன வயசுலேயே வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவங்க நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ஏர்லி மெனோபாஸ் ஏற்படுது. அதே மாதிரி வந்து திருமணம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த எக் வந்து ப்ராப்பராக க்ரோத் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபாலிக்கல் இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. ஈவன் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகாது. அதனால் யாராவது இந்த மாதிரி 21 days பில்ஸ் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சித்த மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த வகையான பிசிஓடி, சிஸ்ட், நீர்க்கட்டி, எந்த வகையான பிரச்சனை யூட்ரஸில் இருந்தாலும், ஈவன் எண்ட்ரோமெட்ரியாசிஸாக இருந்தாலும் சரி, ஈவன் ஃபைப்ராய்டு வந்து யூட்ரஸில் இருந்தாலும் சரி, நம்ம மெடிசன் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அது வந்து கிராஜுவலாக குறையிறது வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அதனால் வந்து இந்த பிசிஓடி இருந்தாலும் சரி, உள்ள ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, பெண்களுக்குமே நம்ம சித்த மருந்துகள் வந்து எக்ஸலண்டான மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 10 to 8 பேருக்கு, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அவங்க எல்லாருக்குமே இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலும் வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி கிளினிக்கும் வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் ஏன் சித்தாயு ஹெல்த் கேருக்கு வரணும், உங்ககிட்ட ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஸோ உங்ககிட்ட எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் எல்லாரும் கேட்பாங்க. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது இந்த IVF, IUI மாதிரி நிறைய பேர் கிளினிக்ஸ் போயிருப்பீங்க.
அது வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சொல்றது நானே கேள்விப்பட்டிருக்கேன், பேஷண்ட் எங்ககிட்ட வர்றது, நிறைய பேர் தெரிஞ்சவங்க சொல்லும்போது என்ன கேள்விப்படுறேன்னா, அது அந்த ஊசி ஒன்ஸ் அவங்க வந்து போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாடி வெயிட் கெயின், ரொம்ப ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். அது வந்து சக்சஸ் ரேஷியோ வந்து கம்மி தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னா உடனடியாக குழந்தை கிடைச்சிடும்னு நினச்சிக்கிறாங்க, அது கிடையவே கிடையாது. பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் சரி, ஒரு ஃபிஃப்த் டைம் சிக்ஸ்த் டைம் அந்த மாதிரிலாம் கூட பேஷண்ட் தொடர்ச்சியாக போயிட்டுருக்காங்க. அப்படி உள்ள பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சித்தாயுர் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான பேஷண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவலில் இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு எளிதில் வந்து இயற்கையான முறையில், அதாவது நம்மளோட மெடிசனை பொறுத்த வரைக்கும், சித்தா மெடிசனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் இயர் ஒன்னு சொல்ல முடியும். அதாவது உங்களோட குழந்தையும் நீங்களே பெற்றுக்க முடியும். மித்தபடி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸும் வந்து செயற்கையாக எதுவும் தரப்போகிறதில்ல. உங்களோட ஆண்களாக இருந்ததுன்னா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். பெண்களாக இருந்துச்சுன்னா அந்த யூட்ரஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுத்து, இயற்கையாகவே முட்டைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு தேர்ட் மந்த்லேயே நிறைய பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க. என்னோட கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈவன் ஒரு செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லேயே கூட நிறைய பேர் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஈஸியாகவே குழந்தை பிறந்திருக்கு. அதனால் எந்த வகையான இன்ஃபர்டிலிட்டியில் இருந்தாலும் சரி, நம்ம மெடிசன் எடுத்துக்கொள்ளும் பொழுது மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லாயிருக்கும். ஓகே சார், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃபர்டிலிட்டி மற்றும் விரைவீக்கம் விரைவாதம் அந்த வெரிகோஸ் இது சம்பந்தமாக எல்லா பிரச்சனைகளுக்குமான நிரந்தர தீர்வு கொடுத்தீங்க. அண்ட் ஒரு ஹோப் வந்திருக்கு உங்களுடைய அந்த சித்தாயு ஹெல்த் கேருக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ எல்லா ஆண்களுக்குமே இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.